ஒரு காட்ல ரோசினு ஒரு கோழி அதோட ரெண்டு குட்டிங்க கூட வாழ்ந்துட்டு வந்துச்சு. குழந்தைகளா, நான் உணவு தேட காட்டுக்கு போறேன், நீங்க பத்திரமா வீட்லயே இருங்க, வெளியெல்லாம் வந்துடாதீங்க, எதுனா மிருகம் வந்து உங்களை தூக்கிட்டு போயிடும். சரிங்கம்மா, நாங்க வெளியே எங்கேயும் போகாம வீட்லயே பத்திரமா இருக்கோம்மா அப்படின்னு குட்டிங்க எல்லாம் ரோசி கோழி கிட்ட சொன்னாங்க. அதே சமயத்துல லூனானு ஒரு ஆந்த பாட்டி அங்க வந்தாங்க. ரோசிமா, என்ன கிளம்பிட்டியா? உணவு தேட காட்டுக்கு போறியாமா? சரி, பார்த்து போயிட்டு வாமா, நான் உன்னை சும்மா பார்த்துட்டு போலாம்னு தான் வந்தேன். சரிம்மா, நானும் என் வீட்டுக்கு கிளம்புறேன். லூனா பாட்டி, நீங்க கிளம்பாதீங்க, நான் உணவு தேட ரொம்ப தூரம் போறேன், அது வரைக்கும் என்னோட குழந்தைங்க வீட்ல தனியா தான் இருப்பாங்க, நான் உணவு தேடிட்டு கொண்டு வர வரைக்கும் என்னோட குட்டிங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கிறீங்களா அப்படின்னு ரோசி கோழி லூனா பாட்டி கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு லூனா பாட்டி, ரோசிமா, நான் உன் குழந்தைங்களை தாராளமா பாத்துக்கிறேன், எனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும், சரிம்மா நீ பார்த்து சீக்கிரம் போயிட்டு வாமா அப்படின்னு லூனா பாட்டி சொன்னாங்க. ரோசி கோழியும் காட்டுல எதுனா கிடைக்குமான்னு தேடி தேடி பார்த்துச்சு. ஆனா அங்க ஒரு உணவு கூட இல்ல. என்ன இது, காட்டுல எந்த உணவும் இல்ல, என் குழந்தைங்களுக்கு இப்ப என்ன உணவா தரதுன்னே தெரியல, வீட்டுக்கு போனா சாப்பாடு எங்கம்மா, ரொம்ப பசிக்குதுமான்னு கேப்பாங்க. சரி, நான் மனுஷங்க வாழ்ற இடத்துக்கு போனா அங்க எதுனா விவசாய நிலம் இருக்கும், அங்க இருந்து கொஞ்சமா என் குழந்தைங்களுக்குன்னு உணவு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு ரோசி கோழி காட்டுக்கு பக்கத்துல இருக்க கிராமத்துக்குள்ள போச்சு. அங்க ராமுன்னு ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தான். ராமு விவசாயியோட நிலத்துல நெல்லு விளைய வச்சு இருந்துச்சு. ரோசி கோழி அந்த நெல்லை சாப்பிட அந்த நெல்லு காட்டுக்குள்ள போச்சு. நெல்லெல்லாம் சாப்பிட்டு அதோட குட்டிங்களுக்கு நெல்லு எடுத்துட்டு இருந்துச்சு. அதே சமயத்துல அங்க ராமு வந்துட்டாரு. அருவிக்கிட்ட கோழி, நான் கஷ்டப்பட்டு நெல்லை விளைய வச்சு வச்சா நீ பாட்டுன்னு ஊவிட்டு நெல்லு மாதிரி சாப்பிடுற, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு, இல்லனா நான் உன்னை பிடிச்சு குழம்பு வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு ராமு சொன்னதும் ரோசி கோழி ரொம்ப பயந்துட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அந்த நெல்லு காட்டுக்கு பக்கத்துல சோமுன்னு விவசாயியோட நிலம் இருந்துச்சு. சோமு ரொம்ப கஷ்டப்படுறதுனால அவனால நெல்லு பயிரிட காசு இல்லாதனால அவன் கிட்ட இருந்த காசை வச்சு கொஞ்சமா நெல்லு விதைச்சு விவசாயம் பண்ணிருந்தான். அந்த வயக்காட்டுக்கு ரோசி கோழி போயிட்டு அதோட குட்டிங்களுக்கு கொஞ்சமா நெல்லு எடுத்துட்டு இருந்துச்சு. அதே சமயத்துல சோமு அங்க வந்தான். ஐயோ பாவம், அந்த கோழி ரொம்ப பசியா இருக்கு போல. கோழி, என்கிட்ட கொஞ்சமான நெல்லு தான் இருக்கு, நீ தயவு செஞ்சு கொஞ்சமா சாப்பிடு அப்படின்னு சோமு சொன்னான். அதுக்கு ரோசி கோழியும், சோமு அண்ணா, நான் கொஞ்சமா உங்க வயல் காட்டுல இருந்து என்னோட குழந்தைங்களுக்காக சாப்பாடு எடுத்துக்கிறேன் அப்படின்னு ரோசி கோழி சோமு கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு சோமு, தாராளமா எடுத்துக்கோ கோழி, ஆனா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும், நீ நாளைக்கு வரும்போது எனக்குன்னு எதுனா ஒரு விதை எடுத்துட்டு வரணும், ஏன்னா நான் அந்த விதைய வச்சுதான் விவசாயம் பண்ண போறேன் அப்படின்னு சோமு சொன்னான். அதுக்கு ரோசி கோழி சரின்னு சொல்லிட்டு அது அதோட குழந்தைங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. வந்துட்டியா ரோசி, நான் கூட நீ வர ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சம்மா, பசங்க பசியா இருக்காங்கம்மா, எதுனா உணவு இருந்தா குழந்தைங்களுக்கு கொடுமா அப்படின்னு லூனா பாட்டி சொன்னாங்க. ரோசி கோழியும் அதோட பசங்களுக்கு நெல்லு சாப்பிட கொடுத்துச்சு. இந்தாங்க பாட்டி, நீங்களும் பசியா இருப்பீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு ரோசி கோழி லூனா பாட்டிக்கும் சாப்பிட சாப்பாடு கொடுத்துச்சு. ரோசி கோழி அந்த வயக்காட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் லூனா பாட்டி கிட்ட சொல்லுச்சு. அதுக்கு லூனா பாட்டி,
அப்படியா ரோசி? அப்ப சரி, நான் உனக்கு நாளை காலையில ஒரு தங்க நெல்லு தரேன். நீ அந்த விவசாயி கிட்ட கொடு. அவனும் நமக்கு நிறைய அறுவடை பண்ணி உணவு தருவான் அப்படின்னு லூனா பாட்டி சொன்னாங்க. லூனா பாட்டி அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. ராத்திரி ரோசி கோழியோட குட்டிங்க நல்லா சாப்பிட்டதுனால நல்லா தூங்குனாங்க. மறுநாள் காலையில சூரியன் உதயமாச்சு. லூனா பாட்டி காலையில ரோசி வீட்டுக்கு வந்துச்சு. ரோசி கோழி கிட்ட, ரோசி இந்தா இந்த தங்க விதைய அந்த விவசாயி கிட்ட கொடு அப்படின்னு ஒரு தங்க நெல்ல ரோசி கோழி கிட்ட கொடுத்துச்சு. லூனா பாட்டி உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க என்னோட குழந்தைங்களை நல்லா பாத்துக்கோங்க, நான் உணவு எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோமுவோட நெல் காட்டுக்கு போச்சு. அங்க சோமு ரொம்ப சோகமா இருந்தான். சோமு அண்ணா, ஏன் நீங்க சோகமா இருக்கீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? நேத்து கூட நீங்க நல்லா தானே இருந்தீங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ரோசி கோழி சோமு கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு சோமு, கோழி இந்த இடத்த நான் வாடகைக்கு தான் வாங்கியிருந்தேன். வடையில லாபம் வராதனால என்னால வாடகை கொடுக்க முடியாம போயிடுச்சு. அதனால இந்த இடத்த விக்க போறாங்களாம். அந்த ராமு தான் இந்த இடத்த வாங்க போறான். நாளைக்குள்ள நான் காசு கொடுக்கலனா இந்த இடம் ராமு கைக்கு போயிடும். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன் அப்படின்னு சோமு அவனோட கவலைய ரோசி கோழி கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு ரோசி கோழி, சோமு அண்ணா இந்தாங்க இந்த தங்க நெல்ல வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இந்த நெல்ல உங்க வீட்டுல பொதிச்சு வைங்க, அது உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு ரோசி கோழி சொல்லிட்டு அது அதோட குழந்தைங்களுக்கு உணவு எடுத்துக்கிட்டு அதோட வீட்டுக்கு போச்சு. அவனோட வீட்டுல இருக்க பூத்தொட்டியில அந்த தங்க நெல்ல புதைச்சி வச்சு தண்ணி ஊத்திட்டு அவனும் தூங்க போயிட்டான். மறுநாள் காலையில இந்த பூத்தொட்டியில தங்க நெல் செடி முளைச்சி அதுல தங்க நெல் வளர்ந்துருந்துச்சு. அந்த தங்க நெல்லை கொண்டு போய் அவனோட கடன் எல்லாத்தையும் அடைச்சுக்கிட்டு அந்த இடத்தையும் வாங்கிட்டான். அடுத்த நாள் காலையில சூரியன் உதயமாச்சு. ரோசி கோழியும் அதோட குழந்தைங்களுக்கு உணவு எடுக்க சோமுவோட காட்டுக்கு வந்துச்சு. நீ கொடுத்த அந்த விதையில தான் என்னால இந்த இடத்த வாங்க முடிஞ்சிச்சு. நான் பக்கத்துலயும் இடம் வாங்கிட்டேன். நீ உன்னோட நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இந்த நெல் காட்டுல சாப்பிடுங்க, நான் அந்த இடத்துல நெல் விளைய வச்சுக்கிறேன் அப்படின்னு சோமு ரோசி கோழி கிட்ட சொன்னான். ரோசி கோழியும் அடுத்த நாள் அதோட நண்பர்களோட அந்த நெல் காட்டுல சந்தோஷமா வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. இல்லைங்களா, நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணா நம்ம கஷ்டப்படும் போது ஒரு நாள் உதவி கிடைக்கும். நீங்க யாருக்குன்னா உதவி பண்ணிருக்கீங்களா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய கதைகளை பார்க்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்க வரேன். பை பாய்.